பாஜகவும் மாநிலங்களில் அதிகரிக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள். உடனடியாக தலையிடுமாறு முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம். ஜூன் 3 முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் இனி அரசு விழா. ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கம்பீர கலைஞரின் கலைமிகு சிலை நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. அரசு பள்ளியில் படித்து 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டில் சேர்ந்த மருத்துவ மாணவர்களுக்கு இலவச கையடக்க கணினி. கிண்டி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரில் வழங்கினார் முதலமைச்சர் MKStalin. வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு வேண்டுகோள். புதுச்சேரி அரசின் பால் விற்பனை நிறுவனத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு அமைச்சர்களின் அலுவலகங்களில் பணியாற்றி மோசடி. அரசின் பால்நிலை நிறுவனத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய 18 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார். தஞ்சை அருகே தேர் திருவிழாவில் மின்சாரம் பாய்ந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து தஞ்சை மேயர் ஆறுதல். டெல்லியின் மிகப்பெரிய குப்பை கிடங்கில் பல மணி நேரம் பற்றி எரிந்த தீ. சுவாச பிரச்சினைகளால் மக்கள் அவதி. நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்த வீரர்கள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினிடம் ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நாளை சந்திக்கிறார் அண்டோனியோ குட்டரஸ். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு கொரோனா தொற்று உறுதி. மருத்துவர்களின் அறிவுரைப்படி தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல். வட மாநிலங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலை. டெல்லியில் அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் நாளை முதல் மஞ்சள் எச்சரிக்கை.